ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். மதுக்காமினி பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பேரை கேட்டாவே ஒரு கிக்காக இருக்குல்ல. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து மொராயா பனிக்குள்ளாட்டா. என்னமோ போங்க, எனக்கு இந்த மதுக்காமினி தான் பிடிச்சிருக்கு. இதை வந்துட்டு இங்கிலீஷில் வந்து ஆரஞ்சு ஜாஸ்மின், ஆரஞ்சு ஜெசாமின், சைனா பாக்ஸ், மோக்க ஆரஞ்சு இத்தனை பேரில் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் அவ்வளோவா இன்னும் பிரபலம் ஆகலை அப்படின்னாலும் நார்த் இந்தியாவிலலாம் இது வந்து ஒரு பக்கா மெடிசினல் பிளான்ட்டாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இந்த பிளான்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மதுக்காமினி சிறிய வகை மரம், அதாவது இந்த மனோரஞ்சிதம் பவளம் மல்லியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷ்ரப்பு. இது வந்துட்டு ஒரு சின்ன குச்சியாக ஒரு கவரில் வாங்கி வச்சேன். 3 வருஷத்தை செடி இது. தொட்டி பெருசாக இருந்தால் நல்லா பெருசாக வந்திருக்கும். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு போதும் அப்படின்ட்டு நான் இதோட என் வீட்டோட சைடில் கொள்ளை பக்கம்பங்களில் கிச்சன்லேருந்து டோர் போகும் இல்லையா, அந்த சைடு இதில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் நிறையா யூஸ் பண்ணுற இடம் அடிக்கடி இந்த சைடில் தான் எனக்கு வேலை. அதனால் இந்த ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கலாங்கிறதுக்காக நான் இதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்துட்டு மீடியம் சன்லைட் தான் இதுக்கு தேவை. டைரக்ட் சன்லைட் ரொம்ப நேரம் இதுக்கு படக்கூடாது. 2 பில்டிங்கோட நிழல் வந்து மதியத்துக்கு மேலே வந்துடும். ஸோ மார்னிங் சன்லைட் மட்டும்தான் அதில் நல்லா படும். பல இடங்களில் இதை வச்சு வளர்ச்சி சரியில்லாமல் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி கடைசியில் இந்த இடம் தான் செட் ஆச்சு. அதுவும் எனக்கு ஒரு வகையில் நல்லதாக போச்சு. அதனால் கரெக்டாக இங்கே நான் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் ரொம்ப நேரம் தேவையில்லை. 4 to 5 hours வந்து சன்லைட் இருந்தாவே போதும். இலைகள் பார்த்தீங்கன்னா 7 இலைகள் இருக்கும். நம்ம எக் ஷேப்பில் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா சின்னதாக லெமன் ட்ரீ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இலைகள் இருக்கும். இந்த இலைகள் வந்து கண்ணாடி மாதிரி பல பழன்னு இருக்குங்க. இதில் வந்து பூக்கள்லேருந்து இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு பழம் வரும். அது முளைக்க போட்டாவே இந்த செடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விதைகள் பழங்கள் நான் பக்கத்தில் நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன், நான் இன்னும் ட்ரை பண்ணலை. இந்த பூக்கள் வந்து சான்ஸே இல்லை. மதுக்காமணின்னா மதுக்காமணி தாங்க. அப்படியே ஒரு கிறக்கமாக இருக்குங்க. அதை ஸ்மெல் பண்ணினோம்னா பக்கத்துலேயே இருந்து அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். எப்படி இந்த மனோரஞ்சிதம் கனகசென் பகத்துக்கெல்லாம் ஒரு ஸ்மெல் இருக்குமில்ல, அந்த மாதிரி இந்த இலைகள், அந்த பார்க்கு, அந்த பட்டை, பூக்கள் இதெல்லாமே வந்து கொதிக்க வச்சு வயிற்று வலி, டயேரியா இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல மருந்தாக நார்த் இந்தியாவில் குறிப்பாக ஒரிசாவில் வந்துட்டு இன்னுமே இது வந்து ஒரு பக்கா மெடிசினல் பிளான்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இன்னும் அது பிரபலம் ஆகலை அப்படிங்கிறனால நமக்கும் செய்யறதுக்கும் பயமாக இருக்குது. பட் இந்த பூக்களை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எண்ணெய் தலைக்கு ஹேர் ஆயில் காய்ச்சிரும் இல்லையா, அப்போ போடுறாங்க. அந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இது ஹேர் க்ரோத்துக்குமே இந்த இலைகள் பூக்கள் எல்லாமே வந்துட்டு முடி வளர்ச்சியை தூண்டுமா. இந்த ஒயிட் மிக்சடு க்ரீம் கலரில் இருக்கிற இந்த பூக்கள் வந்துட்டு ஏறக்குறைய எது மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அந்த ஸ்மெல்லு அதோடய ஷேப் எல்லாமே வந்து இந்த பவளமல்லி இருக்கு இல்லையா, இதுவும் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தாங்க இருக்கும். இதை விட இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் இருக்கும். இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்க, பக்கத்தில் இருக்கிற ரோஸ் செடியெல்லாம் ரொம்ப கருகி கேவலமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். இந்த மதுக்காமினி பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக பூக்களோட அப்படியே க்ளோரியாக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கு பூச்சி தொல்லைங்கிறது வரவே வராதுங்க, நம்பவே முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மனோரஞ்சிதம் பூக்கள் மாதிரி தான் இதுவும் வந்துட்டு அந்த பூக்கள் வந்து பூச்சிகளை வந்து 2 அடிக்கட்டையே ஸ்டாப் பண்ணிடுமா. அதோடய ஸ்மெல் வந்து பூச்சிகளுக்கு அலர்ஜி. ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் செடி. எந்த பூச்சியுமே இந்த 3 வருஷத்தில் இந்த செடிக்கு வந்ததே கிடையாது. ஒரே ஒரு சின்ன குச்சியாக கவரில் 100 ருபீஸ் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு தான், அதுக்கு கம்மியாகலாம் அது கிடைக்காது. சின்ன செடி இதுவே தொட்டிலெலாம் வச்சுருந்தாங்கன்னா 150-200 அந்த மாதிரி கிடைக்கும். நான் சின்ன செடியாக வாங்கி தொட்டியில் வச்சுட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குது. இதுக்கு WDC EM லிக்விட் இந்த 2 தான் நான் கொடுக்குறேன். பெஸ்டிசைடுன்னு பார்த்தீங்கன்னா பயோ என்சைம் இருக்குல்ல, அது வந்துட்டு 15 நாளுக்கு ஒரு டைம் மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது இதுக்கு கொடுப்பேன். மற்றபடி இதுக்குன்னு ஸ்பெஷல் கேரில் எதுவுமே இல்லை. ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. இந்த செடியை நீங்கள் எங்கே நர்சரியில் பார்த்தாலும் யோசிக்காமல் வாங்கி வைங்க. நான் இப்போ வந்து தலைக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பூக்கள், ஒரு 10-15 பூக்கள் பறித்து மற்றெல்லாம் நிறையா போட்டு எண்ணெய் காய்ச்சுவேன். அது கூட இதையும் போடுவேன். எண்ணெய் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். தலை முடிக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், வாசமாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த செடி. நல்ல ஸ்மெல் பண்ணிக்கிட்டே நீங்கள் வேலை செய்யலாம். இந்த மாதிரி கொள்ளை பக்கத்தெல்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெழுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.